வெல்கம் டு மினி டாக்கீஸ். சோல்ஜர் பாய் இது வந்து ரஷ்ய நாட்டு திரைப்படம், 2019 ரிலீஸ் ஆன திரைப்படம். அதாவது இன்றைக்கி வந்து போரால் வந்து எப்படி பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணெதிராக வந்துட்டு நம்ம செய்திகளில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரஷ்ய நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் நடக்கிற போர் மூலயமா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சு தான் வந்து இந்த படம். இது வந்து ரஷ்ய நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற ஒரு சண்டை. அதனால் வந்து ஒரு 6 வயசு பையன் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான், அவன் வந்து யாரால் வந்து மீட்கப்படுறான், அதுதான் இந்த படம். அது கதை வந்து அந்த 6 வயசு பையனை சுற்றி தான் கதை நடக்குது. உங்களுக்கு அந்த எதிர்நாட்டு படையினால் வந்துட்டு அந்த ரஷ்ய நாட்டு சிறுவன் வந்து குடும்பம் வந்து எல்லாமே அழிஞ்சு போகுது. அத்தை மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. அத்தையை வந்துட்டு இவனை வந்து காப்பாற்றிட்டு அவன் அந்த அம்மா உயிரிழந்துறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்துக்கிட்டு காடு வழியிலே அப்படியே சுற்றி திரிகிறான். அது சாப்பாட்டு வழி இல்லாமல் கையில் தலையெல்லாம் சாப்பிட்டு திரிகிறான் பாவம். கடைசியில் வந்துட்டு அந்த ஒரு சோல்ஜர், ஒரு கேப்டன், ரஷ்ய நாட்டு அதிகாரிகிட்ட வந்து அந்த பையன் வந்து அவர் கையில் வந்து கிடைக்கிறான். அவர் கையில் வந்து சேர்றான். இப்போ அவர் வந்துட்டு அவனை வந்துட்டு நல்லா பாதுகாத்து நல்லா அப்படியே பார்த்துக்கிறாரு. அவனுக்கு வந்துட்டு அதாவது தன்னுடைய மகன் போல் வந்து அவரை வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அவனுக்கு வந்து எல்லாமே வந்து மார்ச் ஃபாஸ்ட் வந்து எல்லாமே சொல்லித்தராப்பில். இந்த சோல்ஜர்ஸ்கிட்டலாம் வந்து ரஷ்ய நாட்டு இராணுவ வீரர்கிட்டலாம் இவன் வந்து இவன் ஒரு அவனும் ஒரு இது குட்டி சோல்ஜர் மாதிரி வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போயிட்டு வருவான். செய்வான் ஃபோன்லேருந்து லெட்டர் வந்துச்சுன்னா வந்து அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்குறது இவன் தான். இந்த லெட்டர் தான் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறேன், டான்ஸ் ஆடுங்க, பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு லந்து பண்ணுவான். அவங்களுக்கு வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பொழுதுபோக்கு சாதனை மாதிரி வந்துட்டு நல்லா வந்து அவங்களுக்கு வந்து மைண்டே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது. உங்களுக்கு இவன் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அப்படியே ஊறி போகிறாங்கிறது சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதை இவர் வந்து என்ன பண்ணால் இவருடைய ட்ரெஸ்ஸை வந்துக்கிட்டு ஒரு டெய்லர்கிட்ட வந்து கொடுத்து இவனுக்கு வந்து அதே மாதிரி இராணுவ உடைய இராணுவ வீரர் உடைய வந்து தச்சு கொடுப்பாப்புல. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த ஒரு சண்டை நடந்து எதிரிகிட்ட குண்டு வச்சனால வந்து அந்த டெய்லரே இறந்து போயிடுவாப்புல. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு கேப்பை கழட்டிட்டு வந்து சர்டிஃபிகேட் அடிப்பாப்புல. அதேமாரி இவனும் வந்து அவரை பார்த்துட்டு இவன் வந்து செய்வான். இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு இன்னொரு இராணுவ வீரர், ரஷ்ய நாட்டு இராணுவ வீரர் வந்து போரால் இறந்த பிறகு வந்துக்கிட்டு அவர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு முன்னாடி இவனே வந்துக்கிட்டு அந்த கேப் எடுத்து வந்து மரியாதை செலுத்துவான். இதெல்லாம் வந்து அற்புதமான காட்சி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த போர் நடக்கும்போது வந்துக்கிட்டு இந்த பையனை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுவார், தூக்கி போட்டுவார். அந்த குழிக்குள்ளே விழுந்துருவான். ஆனால் அவர் அவன் பய அவன் அவன் அவனுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பு வராது. ஆனால் இவருக்கு வந்து பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து இவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வந்துட்டு இவன் போய் அழுதுகிட்டு இருப்பான். போய் இல்லை நீ எல்லாம் வந்து இராணுவ வீரர்லாம் அழகக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தேர்த்தி விடுவாப்ல. இப்படி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தேசப்பட்டை வந்து நல்லா ஊட்டி அதை வளர்த்து வருவா அந்த இராணுவ அதிகாரி. ஒரு இடத்துல வந்து இனிமேல் வந்து நீ அப்பானே கூப்பிடலாம், நீ உன்னை நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து அங்கே ஓடி கட்டி சேர்ந்து வந்து பிடிச்சி விடுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த பையனை வந்துட்டு இன்னொரு நர்ஸு வந்துட்டு இவனை வந்து நல்லா பார்த்துக்கணும். அப்போ வந்து இவருக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்காடு அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற கூட அந்த இராணுவ அதிகாரிக்கு தோணும் உங்களுக்கு. இது வந்து ஒரே இராணுவ அந்த களத்திலே வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு அந்த இடத்துக்கே போன மாதிரி ஃபீல் உருவாகும். அந்த பையனோட நடிப்பு, அந்த இராணுவ அதிகாரியோட நடிப்பு எல்லாமே வந்து வந்து ஒரு அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படத்தில் யூடியூப்பில் இருக்குது. அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.